அணு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் எண் பதினைந்து அதாவது கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி படிக வடிவ கார்பனுக்கு எடுத்துக்காட்டு வைரம் இ என்பது சரியான தெரிவு அடுத்து இரண்டாவது பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் கோளம் மூலக்கூறில் எத்தனை கார்பன் அணுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது தெரிவு சரியான விடை கேள்வியின் மூன்று பின்வரும் எந்த பொருளிலிருந்து பென்சில் முனை உருவாகிறது கிராஃபைட் தெரிவு சரியான விடை அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக நான்காவது கேள்வி ஒரு தனிமத்தின் வெவ்வேறு வடிவங்கள் புறவேற்றுமை வடிவங்கள் எனப்படும் புறவேற்றுமை வடிவங்கள் எனப்படும் அடுத்து வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் டேஷ் அடுக்கப்பட்டுள்ளன நான்கு கார்பன் அணுக்களுடன் நான்கு கார்பன் அணுக்களுடன் அடுக்கப்பட்டுள்ளன அடுத்து தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம் கிராஃபின் அடுத்து ஏழாவது படிக வடிவமற்ற கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு கரி மூன்றாவது பகுதி சரியா தவறா எட்டாவது பிளாஸ்டிக் கொள்கலன்களில் சூடான உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம் சரி அடுத்து கிராஃபைட் வைரத்தை விட கடினமானது தவறு ஏனெனில் வைரம் கிராஃபைட்டை விட கடினமானது அடுத்து பத்தாவது தட்டுக்களின் மீது பயன்படுத்தப்படும் நெகிழித்தாள்கள் உணவு பின் அழுக்கடுவதால் தூக்கி எறியப்படுகின்றன அவற்றை மறுசுழற்சி செய்ய முடியும் தவறு மறுசுழற்சி செய்ய முடியாது அடுத்து பொறுத்துக்கு பகுதி பதினொன்றாவது கால்சியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் சிஏசிஎல் டூ இ அடுத்து கால்சியம் கார்பனேட் சிஏசிஓ த்ரீ ஊ சோடியம் பை NaHCO3 என்ஏஹெச் சிஓ த்ரீ அ PVC குளோரைட் ஆ பிவிசி அடுத்து பாலிகார்பனேட் பிசிஇ அடுத்து குருவினாக்கள் மாற்றியம் என்றால் என்ன ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு அமைப்பையும் பெற்றுள்ள தன்மை மாற்றியம் எனப்படும் கேள்வியின் பதினேழு கார்பன் சல்பைடின் பயன்கள் இரண்டை எழுதுக கந்தக கரைப்பான் ரேயான் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுகிறது பூஞ்சை கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது சங்கிலி தொடராக்கம் விவரி இங்கு சிறு குருவினாக்கள் என்பதால் விடை சிறிதாக தரப்பட்டுள்ளது சங்கிலி தொடராக்கம் என்பது சகப்பிணைப்பின் மூலம் ஒரு தனிமமானது பிற தனிமங்களுடன் இணைக்கப்படுதல் ஆகும் அடுத்து பகுதி ஆறு சிறுவினாக்கள் கேள்வி எண் பத்தொன்பது வைரம் மற்றும் கிராஃபைட்டுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக வைரம் மற்றும் கிராஃபைட்டுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் நம்முடைய புத்தகத்தில் அறிவியல் புத்தகத்தில் நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் கேள்வி எண் நீர் நீர்வாயு அதாவது நீராவி எவ்வாறு பெறப்படுகிறது வேதி சமன்பாட்டை எழுதுக ஹைட்ரோ கார்பன் போன்ற கரிம கார்பன் சேர்மங்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சைடுகளையும் நீராவியையும் உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டுக்கு மீத்தேன் வாயு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் அதாவது நீர் என்பது நீராவியையும் வெப்பத்தையும் தருகிறது இங்கு சிஹெச் ஃபோர் மீத்தேன் என்பது வாயு ஜி ஆக்ஸிஜன் வாயு சிஓ டூ வாயு ஹெச்டுவும் நீராவி மேலும் இச்சவன்பாட்டை சமன்படுத்துவதற்கு இரண்டு இங்கு இரண்டு பயன்படுத்தப்படுகிறது ஏனெ நாலு ஹைட்ரஜன் இங்கே நாலு ஹைட்ரஜன் அதே மாதிரி இங்கே நாலு ஆக்சிஜன் இங்கே வந்து நாலு ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இங்கே ஒரு ரெண்டு ஆக்சிஜன் நாலு ஆக்சிஜன் சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது அடுத்து கேள்வி இருபத்தி ஒன்று பூமியில் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் விளைவை பற்றி விளக்குக நெகிழிகள் இயற்கையாக சிதைவடைவதற்கு நீண்ட நெடுநாள்களாகும் நெகிழிகளை சிதைவடைய செய்யும் இயற்கையிலுள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையானது நாம் உருவாக்கும் நெகிழிகளின் எண்ணிக்கை விட குறைவு நாம் பயன்படுத்தும் நெகிழிகளில் பல மறுசுழற்சி செய்ய முடியாதவை மேலும் அவை நமது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகின்றன சில நெகிழி வகைகள் நமது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் வேதியியல் சேர்க்கைகளை கொண்டுள்ளன நெகிழிகளை எரிப்பதற்கு எரிப்பது நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மையுடைய வாயுக்களை வெளியேற்றுவதோடு பருவநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிகள் குப்பைகளாக சேருவதுடன் நமது சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்துகின்றன இவ்வாறு பூமியில் பிளாஸ்டிக்கினால் விளைவுகள் ஏற்படுகிறது கேள்வி எண் இருபத்தி இரண்டு கார்பன் மற்றும் அதன் நான்கு இயற்பியல் பண்புகளை விவரிக்கவும் பக்க எண் நூற்றி எழுபத்தி ஒன்பது அறிவியல் புத்தகத்தில் கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களின் இயற்பியல் பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் பகுதி கார்பன் விளக்குகிறது கார்பன் ஒரு அலோகம் இது மென்மையான தூள் முதல் கடினமான திண்மம் வரை பல புறவேற்றுமை வடிவங்களை கொண்டுள்ளது அடுத்து அதன் இயர்வல் பண்புகள் ஒன்று இரண்டு மூன்று அடுத்து நான்கு நான்கு பண்புகள் கொடுக்க மாணவர்கள் பக்க எண் நூற்றி எழுபத்தி ஒம்போதில் பயன்படுத்தி கொள்ளவும் கேள்வி எண் இருபத்தி மூன்று நெடுவினாக்கள் பகுதி நீங்கள் உங்கள் பள்ளியில் சுற்றுச்சூழல் கிளப் கேப்டன் உங்கள் தெருவில் எல்லா இடங்களிலும் ஏராளமான பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் கழிவுகள் சிதறிக்கிடப்பதை கிடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதை தீர்க்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் நெகிழி பற்றி பெற்றோர் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு நெகிழி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ரெசின் குறியீட்டை அடையாளம் காண்பதன் மூலம் தீமையான நெகிழிகளை எவ்வாறு தடுப்பது என்பதை அவர்களுக்கு கற்பிக்கலாம் புதிய விதைகள் பற்றியும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றியும் அவர்களுக்கு எடுத்துக்கூறலாம் கூறலாம் கேள்வி எண் இருபத்தி நான்கு கார்பனின் படிக வடிவங்களை பகுப்பாய்வு செய்க கார்பனின் படிக வடிவங்கள் மொத்தம் மூன்று வைரம் கிராஃபைட் அதாவது பென்சில் கரி மற்றொன்று ஃபுல்லரின் வைரம் மற்றும் பென்சில் கரி கிராஃபைட் ஆனது நம்முடைய அறிவியல் புத்தகத்தில் நூற்றி எழுபத்தி ஏழாம் பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆ அடுத்து அதாவது முடிய கார்பன்கள் வைரம் கரி இவைகளையும் மற்றும் மூன்றாவது ஃபுல்லரின் வடிவம் பக்க எண் நூற்றி எழுபத்தெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மூன்று கார்பனின் படிவடிவங்களை விடையை அறிந்து கொள்ளலாம் பக்கையின் நூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் பக்கையன் நூற்றி எழுபத்தி எட்டு எண் இருபத்தைந்து ஆக்சிஜன் நீராவி சல்ஃபர் மற்றும் உலோகத்துடன் கார்பனின் வேதிவினைகளை விளக்குக கார்பனின் வேதிவினைகள் ஆக்சிஜன் வினை புரிதல் அடுத்து நீராவியுடன் வினை அடுத்து கந்தகத்துடன் வினை அடுத்து உலகத்துடன் வேதி வினை என இவ்வாறான வினைகள் பக்க எண் நூற்றி எழுபத்தி ஒன்பதில் நம்முடைய அறிவியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி மாணவர்களே